மீண்டும் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி ட்ராஜடி ஆஃப் கார்படக். இது எழுதினது யாருன்னா தாமஸ் சாக்வெல் அண்ட் தாமஸ் நாட்டர். தாமஸ் சாக்வெல் வந்து பக்ஹஸ்ல பிறந்திருக்காரு அண்ட் ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் பிஏ வந்து சென்ட் ஜான் காலேஜ்லயும் எம்ஏ வந்து ஹெட்ஃபோர்ட் காலேஜ்லயும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னர் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு குரூப்ல வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல வந்து இவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் டார்செட் அப்படிங்கிற பிளேஸோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து தாமஸ் சாக்வெல் தான். இயர் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் சித்தரசர்கள் இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஃபாரின் இங்கிலாண்டில் எல்லாம் இயர்னா சித்தரசர் மாதிரி, ஓகேவா? ஸோ டார்செட்டோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து தாமஸ் சாக்வெல் அண்ட் ஹி வாஸ் அன் அட்வொகேட் ஆஃப் ஸ்ட்ராங்கர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சன்சரி லாஸ். சன்சரி லாஸ் அப்படின்னா ஹை கிளாஸ் பீப்புள் தான் எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் போடணும், லோ கிளாஸ் பீப்புள் வந்து லோவான க்ளோத்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அட்வொகேட் பண்ணார். அண்ட் சடனாக கவுன்சில் டேபிளில் வந்து ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தாமஸ் நாட்டன் வந்து லண்டனில் பிறந்திருக்காரு, கேம்பிரிட்ஜில் எஜுகேட்டடாக இருக்காரு அண்ட் எட்வர்ட் சீமோர் ஃபர்ஸ்ட் டியூக் ஆஃப் சோமர்செட்டோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அண்ட் அவரோட 18வது வயசுலேருந்தே அவர் வந்து போயம்ஸ் எல்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜேஸ்பர் ஹேவுட் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோடு சேர்ந்து இவர் வந்து கொஞ்சம் சோனட்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. டோட்டல்ஸ் மிசலினி அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கோட இவரோட கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்குது, ஓகேவா? 1560 இவர் வந்து தாமஸ் சாக்வெல்லோட சேர்ந்து கிரியேட் பண்ண ஒர்க்கு தான் கார்படக். இது வந்து எலிசபெத் ஒன் அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்த கியூன்னா எலிசபெத் ஒன் அவங்களோட அரண்மனையில் ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே தான் வந்து இவங்க அந்த ட்ராமாவை வந்து அவங்க ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க கியூனுக்கு. அங்கே வந்து இவங்க இந்த ட்ராமாவை கியூன் எலிசபெத் இன்னர் டெம்பிள் இவரும் இன்னர் டெம்பிளில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ட்ராமாவை கம்போஸ் பண்ணி கியூன் எலிசபெத்துக்காக அந்த அரண்மனையில் வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. இன்றைக்குன்னா 18 January 1561 பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தி ட்ராஜடி ஆஃப் கார்படக், கார்படக் இல்லைனா ஃபெராக்ஸ் அண்ட் போராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் அதோட அல்டர்னேட்டிவ் டைட்டில், ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் தட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பை த இன்னர் டெம்பிள். அப்படின்னா இன்னர் டெம்பிளுங்கிற அந்த க்ரூ வந்து கியூன் எலிசபெத்துக்காக ஃபர்ஸ்ட் 1561 தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இதை என்னைக்கு ஒர்க்காக பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 22 September 1565. இது யாரெல்லாம் எழுதியிருக்கா? தாமஸ் சாக்வெல் அண்ட் தாமஸ் நாட்டன். இந்த ட்ராமா தான் ஃபர்ஸ்டாக போயம் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளாங்க் வர்ஸ். பிளாங்க் வர்ஸில் வந்து ரைமிங் ஸ்கீம் இருக்காது, அயம்பிக் பெண்டாமீட்டர் அப்படிங்கிற மீட்டரை வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாங்க் வர்ஸை வந்து இந்த ட்ராமா எழுதுறதுக்கு இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ளே. அப்படின்னா அந்த டைமில் வந்து கியூன் எலிசபெத்தோட ஒரு பெரிய பொறுப்பு என்னென்னா அடுத்து இந்த கிங்டம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான். ஆனால் அவங்க அந்த டிசிஷன் கிளியராக எடுக்கவே இல்லை. அதனால் அதை பேஸ் பண்ணி எழுதின மாதிரி தான் இருக்கும். இந்த நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா செனேக்காவோட ட்ராஜிக் பிளேஸ்லேருந்து நிறைய எலமெண்ட்ஸை வந்து இந்த ட்ராமாலே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேக்ஸ்பியர் அதுக்கப்புறமா எழுதின கிங் லியர் அண்ட் டைட்டஸ் ஆண்ட்ரானிகஸ் அப்படிங்கிற ஒர்க்ஸ்லையும் இந்த கார்படக்கோட எலமெண்ட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ட்ராஜடி ஆஃப் கார்படக் எதை பற்றி சொல்லுதுன்னா கார்படக் அப்படிங்கிற ஒரு கிங், அந்த கிங்குக்கு வந்து ரெண்டு சன்ஸ் இருக்காங்க, போராக்ஸ் அண்ட் ஃபெராக்ஸ். இந்த கிங்டம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற டிசிஷன் கார்படக் எடுக்கணும். இதுதான் ஸ்டோரியாக வருது, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ கார்படக் யாருன்னா பிரிட்டனோட கிங், அவரோட ஒய்ஃப் தான் விடேனா அண்ட் இவங்களுக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன் வந்து ஃபெராக்ஸ் அண்ட் எங்கர் ஒன் வந்து போராக்ஸ். அண்ட் இதில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னா கிங்கோட செக்ரட்டரி யூபிலஸ் அண்ட் அவரோட கவுன்சிலர் அரஸ்டஸ். அதுக்கப்புறம் டோர்டான் அண்ட் ஃபிலண்டர் யாருன்னா ஃபெராக்ஸுக்கும் போராக்ஸுக்கும் கிங் அசைன் பண்ணின அவங்களோட கவுன்சிலர்ஸ், ஓகேவா? அண்ட் அடுத்த இதில் வர இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஃபர்கஸ் டியூக் ஆஃப் அல்பனி. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே மைனர் கேரக்டர்ஸ் தான், அது நமக்கு ஸ்டோரி படிக்கணும் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். கார்படக் வந்து கிங் ஆஃப் கிரேட் பிரிட்டன். அப்போது அவருக்கு வந்து ரெண்டு பையங்க இருக்காங்க, ஃபெராக்ஸ் அண்ட் போராக்ஸ். அப்போது கிங்டம் யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. அதனால் கார்படக் என்ன பண்ணுவாருன்னா கிங்டம் வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணி ஒன்று ஃபெராக்ஸுக்கும் ஒன்று போராக்ஸுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார். ஸோ ஃபெராக்ஸுக்கு வந்து ஹம்பர் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரோட சவுத் சைடாக ஃபெராக்ஸ்
பாக்ஸுக்கும் நார்த் சைடா பொரக்ஸுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அவரோட சீஃப் அட்வைசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவரோட ஐடியா வந்து சொல்லுவாரு. அப்ப இவரோட செக்ரட்டரி அரெஸ்டஸ் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட விஷயம் ஓகே நீங்க சொல்றது சரிதான் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பிலாண்டர் அண்ட் லிபிலஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப பேட் ஐடியா, இதனால உங்க பையன்களுக்கு நடுவில் பிரச்சனை வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா முன்னொரு காலத்துல வந்துட்டு பிரிட்டன்ல வந்து ஒரு கசின்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, பொண்டேக் அண்ட் மார்கன். அவங்க இது மாதிரி சேர்ந்து ரூல் பண்ணி யாருக்கு த்ரோன் வரும் அப்படின்னு ஒரு ஃபைட் வந்ததுல கிண்டேக் வந்து மார்கனை வந்து கொலை பண்ணிடுவாரு. அதனால இது வந்து பேட் ஐடியா, நீங்க இது பண்ணீங்கன்னா ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னா, அன்னைக்கு நடந்ததுன்னா இப்பவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனா கிங் வந்துட்டு அவரோட ஐடியால ரொம்ப ஃபார்மா இருந்துட்டு அதே மாதிரியே அவங்களோட வார்னிங்ஸையும் இக்னோர் பண்ணிட்டு கிங் நம்ம ரெண்டா பிரிச்சு வந்து கொடுப்பாரு. அப்படி கொடுத்தது வந்து கியூன் விட நமக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, ஏன்னா ஃபெரக்ஸ் தான் வந்து எல்டர்ஸ்டன். ஸோ மொத்தமா எல்லா கிங்டமும் வந்து ஃபெரக்ஸுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் சன் மேல ரொம்ப பொறாமையா இருப்பாங்க. அண்ட் கோர்மடக்கு வந்து அவரோட ட்ரஸ்டட் அட்வைசர்ஸ்ல ரெண்டு பேர் பிலாண்டர் அண்ட் டோர்டர் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் ரெண்டு சன்ஸுக்குமே வந்து கொடுப்பாரு. ஆனா இந்த ரெண்டு சன்ஸுமே வந்து அவங்க ரொம்ப எங்கர் பீப்புள் இல்லையா, ஸோ அந்த ஓல்டு அட்வைசர்ஸோட அட்வைஸ் எதுவுமே கேட்காம அவங்களோட ப்ரைடை வந்து ஃபிளாட்டரிங் பண்ற மாதிரி அவரை புகழ்ந்துட்டு இருக்கிற அவரோட ஸ்டேஜில் உள்ளவங்களோட அட்வைசஸ் வந்து கேட்க தொடங்குறாங்க. அப்படி ஃபெரக்ஸுக்கு ஒரு பேராசைட் இருந்தான், அவனோட பேர் வந்து ஹெர்மன். ஹெர்மன் என்ன சொல்லுவான்னா, பிரிட்டனே ரொம்ப மோசமான பகுதியை உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி வந்து உங்களை கொல்றதுக்கும் உங்களோட கிங்டமை இன்வைட் பண்ணுறதுக்கும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான், ஆக்குபை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொடுப்பான். அப்போ ஃபெரக்ஸ் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு கோவம் வர, அப்போ டோலர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரூப்பை வந்து சீக்ரெட்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்கேஸ் அவன் வந்து உங்களை அட்டாக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதே சிச்சுவேஷன் தான் பொரக்ஸோட கிங்டம்லேயே நடக்கும். பொரக்ஸுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேராசைட் இருக்கும், அவரோட பேர் வந்து சிங்கர். அவரு என்ன சொல்லுவான்னா, உங்க அண்ணன் வந்து உங்களை கொள்றதுக்காக ஒரு ட்ரூப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், உங்க கிங்டம் வந்து அவங்க இன்வைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கோவம் வந்து பொரக்ஸ் என்ன பண்ணுவான்னா, பிலாண்டர்ஸோட அட்வைஸையும் கேட்காம அவனோட ட்ரூப்பை கிரியேட் பண்ணி இந்த ஃபெரக்ஸோட கிங்டமை இன்வைட் பண்ணி ஃபெரக்ஸை கொள்றதுக்கு பிளான் பண்ணுவான். இதை வந்துட்டு டோர்டன் வந்து கிங்குக்கு வந்து தெரியப்படுத்துவார். கிங் வந்து திருப்பி அவரோட அட்வைசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு நியூஸ் வரும், அதாவது எங்கர் சன் பொரக்ஸ் வந்து ஃபெரக்ஸை வந்து கொண்டுட்டான் அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டு கோர்பெடக் என்ன பண்ணுவாருன்னா, பொரக்ஸை வந்து கோர்ட்டுக்கு போடுவாரு. அரசவையில் வந்துட்டு பொரக்ஸ் என்ன சொல்லுவான்னா, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அண்ணன் வந்து என்னை பாய்சன் பண்ண பார்த்ததுனால தான் நான் அவனை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். விடேன என்ன பண்ணுவான்னா, அவனோட ஃபேவரட் சன்னை கொண்டதுக்காக பொரக்ஸை வந்து கொண்டுடுவான். ஸோ இதை பார்த்த மக்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் கோர்பெடக் மேலேயும் விடேனா மேலேயும். ஸோ அவங்க வந்து கொண்டுடுவாங்க, பீப்புள் எல்லாம் சேர்ந்து அவங்கள கொண்டுடுவாங்க. அண்ட் இந்த கிங்டம்ல இப்போ கிங்கும் இல்லை கியூனும் இல்லாததுனால ரிபல்ஸ் எல்லாம் எழும்புவாங்க, அவங்க வந்து கிங்டம் வந்து இன்வைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நாடு ஃபுல்லாக கலவரமாக இருக்கும், அண்ட் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும். அதனால நோபல்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு ஒரு நியூஸ் வரும், த டியூக் ஆஃப் அல்பனி ஃபெர்கஸ் வந்து இந்த த்ரோனை வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் ஒரு ஆர்மியை வந்து ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். ஸோ அந்த நோபல்ஸ் வந்து இப்போ அவரை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, ஃபெர்கஸை வந்து அப்போஸ் பண்ணி அந்த கிங்டமை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரிட்டன் வந்து பஞ்சத்தினாலையும் கலவரத்தினாலையும் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு பாப்புலேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழிஞ்சு போயிடும். இந்த நோபல்மேன் அரெஸ்டஸ் வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த ட்ராமால யூபிலஸ் அவரோட விஷனை பற்றி சொல்கிறாரு. விஷன்னா ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது, கெஸ் பண்ணி சொல்கிறது மாதிரி, ஃபார்ச்சூன் டெல்லிங் மாதிரி. அதாவது ஃபியூச்சரில் இந்த கிரீட், அதாவது இந்த பேராசையெல்லாம் தாண்டி ஜஸ்டிஸ் தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த ட்ராமாவை வந்து முடிக்கிறார். ஓகேவா, ஜஸ்டிஸ் வில் டைம் ஓவர் த கிரீட் அப்படி சொல்லி முடிக்கிறார்.
ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.